அப்புறம் அதே மாதிரி தான் இந்த தலையை இந்த பக்கம் வைங்க அந்த பக்கம் வைங்க. ஏன்டா சேர்த்து போயிட்டான் தலையை அந்த பக்கம் வச்சா என்னடா. அதில் வேறு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டான்னா மொத்தமாக பண்டில் கட்டி விட்ருவோம். தலை மட்டும் முகம் மட்டும்தான் தெரியும். ஐயோ என்ன நல்ல, நான் முதல்லலாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு வெட்டி அந்த என்னையே பேர் சொல்லக்கூடாது சொன்னால் அது வேறு ஒரு ரெக்கார்ட் ஆகிடும். அவர் சொன்னார் என்ன, ராதாரவி வந்து எல்லா சாவுக்கு வருவாருங்க, எல்லா கல்யாணத்துக்கும் வருவாருங்க அப்படின்னு. அவர் சாவுக்கு வருவார் ஏன்னா அவர் வெட்டியான்னு சொல்லிட்டார். இன்னொரு நடிகர் வந்து வெட்டியான்னு சொல்லாதீங்க, வெட்டியானுக்கு யூனியன் இருக்குது, தகராறு ஆகிடும்னு சொன்னாங்க. அப்போ தான் பயந்துட்டாங்க, ஓஹோ அதுக்கு யூனியன் இருக்கான்னு. நான் என்ன சொல்கிறேன், எந்த தொழிலுமே தரக்குறைவாக பேசாது. வெட்டியாக மட்டும் இப்போ ஹாலிவுட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நடிகர்கள். அது மாதிரி வெட்டியானிங்க மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணான்னு வச்சுங்க, நாரி போய்டும் நம்ம பொழப்பு. ஒருத்தம் கிடையாது நமக்கு. அதனால் சொல்கிறேன், எப்பயுமே தே ஆர் த பீப்புள். நம்மளுக்கு எல்லாம் ஆனர் பண்ணி இன்னி கரெக்ட் பண்ணி பண்ணுறதில் வெட்டியானுக்கு பெரிய எண்டு ஸ்டேஜில் வெட்டியானுக்கு தேவையாச்சே. தாய் தந்தையரை விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தேவை வளர்ப்பு டீச்சர் ஈச்சர் எல்லோரும் இருக்காங்க. வளர்த்தாங்க கொண்டாங்க, அப்புறமா நம்மளை தட்டி கொடுத்தவர் வளர்த்து விட்டவர் எல்லோரும் இருக்காங்க. கடைசியில் போகும்போது இந்த வெட்டியாக இல்லைன்னா முடிஞ்சு போச்சுக்காரு. அதனால் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி, யாராக இருந்தாலும் மரியாதை கொடுங்க. ஈவன் த யூடியூபர்ஸ் வந்து கம் அண்ட் ஆஸ்க் மீ, நான் சொல்லுவேன் நான் முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால் உனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். ஏன்னா நான் யூடியூப் பற்றி எனக்கு கவலை இல்லை. யூடியூப்போ இது ஒரு டியூப், எனக்கு என்ன இருக்குது, பேசுகிறேன்னு நினச்சேன்னா பேசியிருப்பேன். மூடு இல்லையா விட்டுடு, என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன். அதனால் ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன பழக்கம்னா வேலை செய்கிறவங்க கூட அண்ணன் தான் கூப்பிட்டு ஆகணும். நம்மளோட வயசில் மூத்தவராக சின்னவராக அண்ணன் தான் கூப்பிடணும்.